எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நான் சொல்ல போகிற விஷயம் வந்து குண்டலினியை பற்றி தான் சொல்ல போகிறேன். குண்டலினி ரைஸ் ஆகணும்னா ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்குது. அந்த வழியை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை, குண்டலினி முத்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது. குண்டலினி முத்ரா பண்ணோம், நம்ம கருவியை ஒரு 45 டிகிரி மேலே ஏற்றி நிறுத்திக்கணும். அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், இந்த 5 விரல் இருக்குது, மடக்கிறோம். இந்த 1, 2, 3, 4 இந்த 4 கோடும் ஒரே இதில் வரணும். பார்த்துங்க, இந்த கோடு, இந்த கோடு, இந்த கோடு, மேலே இருக்க கோடு, அதாவது 4 விரலையும் மேலே இருக்க கோடு 4 ஒரே மாதிரி வரணும். இப்படி வரணும், இந்த விரல் இப்படி இருக்கணும், இந்த விரல் இப்படி இருக்கணும், இதை இப்படி பிடிச்சிக்கணும். இதுதான் குண்டலினி முத்ரா. பார்த்துங்க, மேலே இருக்க 4 கோடு கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இந்த 4 கோடும் ஒன்றா வரணும், அவ்வளோதான். இந்த 4 கோடும் ஒன்றா வந்து கட்ட வரல இங்கே வச்சுக்கணும். பார்த்துங்க, இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை ஒரு 45 டிகிரி மேலே வச்சுக்கணும். பயிற்சி பார்த்துங்க, 4 விரலில் இருக்க கோடு 4 ஒன்றா வரணும். கட்டு வரலால் ஆள்காட்டு வரலை பிடிச்சிக்கணும். உக்காரும்போது நீங்கள் இடது காலையோ வலது காலையோ ஒரு பக்கம் மேலே வச்சுக்கிட்டு கண்ணை 45 டிகிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கருவிழி, நேராக இருக்க கருவிழி 45 டிகிரி மேலே பார்த்து அப்படியே அசையாமல் இருக்கணும். இந்த முத்திரைக்கு பேர் குண்டலினி முத்திரன்னு பேர். இந்த முத்திரைக்கு பேர் குண்டலினி முத்திரை. இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு 45 டிகிரி மேலே வச்சுக்கிட்டு மூச்சு வந்து சாதாரணமாக போயிட்டு, மூச்சு எப்படி நீங்கள் இழுக்கணும்னா, மூச்சு இழுக்கும்போது தொப்புள் வெளியே வரணும். மூச்சு இழுக்கும்போது தொப்புள் வெளியே வரணும். மூச்சை வெளியே விட்டால் தொப்புள் உள்ளே போயிடணும். மூச்சை இழுக்கும்போது தொப்புள் வெளியே வரணும். மூச்சை உள்ளே இழுத்தா, மூச்சை உள்ளே இழுத்தா தொப்புள் வெளியே வரணும். மூச்சை வெளியே விட்டால் தொப்புள் உள்ளே போயிடணும். இதுதான் பயிற்சி. பார்த்துங்க, மூச்சு கரெக்டாக உள்ளே போயிட்டு வரணும். முத்ரா குண்டலினியில் பிடிச்சிக்கணும். இது பேர் வந்து குண்டலினி முத்ரா. கண்ணை வந்து 45 டிகிரி மேலே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அமைதியாக உக்காந்துனேன்னீங்கனாக்கா அதில் சில அற்புதமான உணர்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.